வீல் வந்து எங்காச்சும் வந்து அலைன்மெண்ட் மாறுதா அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் ஒன் கிளான்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்குங்க. சுத்தமாக வந்து அந்த சவுண்டே இல்லை. ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லவ்னதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பைக்கு வந்து செயின் மாற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஸோ ஆனால் இந்த 6000 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மாற செயின் வந்து நாய்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ அந்த நாய்ஸ் வந்து எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். செயின் நாய்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றிருப்போம், அதனால் வந்து இந்த நாய்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட்லேயே ஓட்டுவீங்க. ஸோ அந்த நாய்ஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதை நான் காட்டுற பாருங்கள் அந்த நாய்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி. செயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா லூஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு லூஸுமே வந்து ஃபுல்லாக லூஸ் ஆயிடுச்சு. நம்ம செயின் லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 3000 பக்கமாக ஓட்டிட்டோம் கிலோமீட்டரு. ஸோ நல்லாவே லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வந்து நாய்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, செயின் நாய்ஸுக்கு செயின் லூஸ் ஆச்சுனாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீத்தில் வந்து ஏறி இறங்கின மாதிரி தான் ஓடும். கரெக்டாக வந்து டீத் வந்து இந்த பல்லில் வந்து மேட்ச் ஆகாது. இப்போ பாருங்கள், சுற்றுற பாருங்கள் டயரை. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் கடக் 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 கடக்குன்னு ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும். ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி செயின் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து அந்த டீத் வந்து மேட்ச் ஆகாது. அப்படி மேட்ச் ஆகாத போது அந்த டீத் வந்து அந்த ஹோல்ஸில் இறங்கும் போது அந்த ப்ளே வரும். ஸோ அந்த ப்ளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சரக்கு சரக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செயின் வந்து லைட்டாக வந்து இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதனால் வந்து நான் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெண்டு பக்கம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சென்டர் வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த வந்து ரெண்டாவது கூடு சென்டரில் வச்சுருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாவது கூடு சென்டரில் தான் வந்திருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்து இப்படி மேட்ச் ஆகாது, சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். நம்ம வந்து செயின் லூப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து அரெஸ்ட் ஆகும். ஸோ செயின் லூப் பண்ணலாம். நம்ம செயின் லூப் பண்ணுறதுக்கு பைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கனாவே லைட்டாக சுற்றுவோம் சென்டர் ஸ்டாண்டில். ஸோ இந்தளவுக்கு சுற்றும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கியர் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ரன்னிங்கில் ஓட விட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து லூப் பண்ணிட்டோம். லூப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக வந்து அந்த